ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பேன்ல, அந்த ஆன்சர் ஷீட் எடுத்துங்க, நீங்கள் எழுதியிருப்பீங்களா அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதில் இன்னொரு ஒரு ஒர்க்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்டில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எழுதின ஆன்சரில் எந்தெந்த வார்த்தைலாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, அதாவது இது மோஸ்ட்லி அதாவது ஆறாவது படிக்கிற இங்கிலீஷ் அது மாதிரி இருக்குது, நான் இந்த பாயிண்ட் எழுத ஆசைப்பட்டேன், அதை போய் கதை மாதிரி எழுதிட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்தெந்த வார்த்தைலாம் யோசிக்கிறீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் அடிச்சிருங்க. ஓகேவா? அடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. இது எல்லாமே முக்கியம், இந்த ஸ்டெப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொன்னல, லாஸ்ட் வீடியோ என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த க்வெஸ்டினோட கீவேர்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸை இன்ட்ரோவாக எழுதணும், அடுத்து அந்த கீவேர்டோட மெயின் பாடியை தான் பாயிண்ட்ஸாக எழுதணும். நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஜென்ரலாக உங்களால் ஒரு ஏ4 ஷீட்டில் எவ்வளோ நம்ம வேர்ட்ஸ் எழுத முடியுது, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கவுண்ட் பண்ணிட்டீங்க, அப்போ இதை தாண்டும் போது உங்களுக்கு என்ன தெரியும், எத்தனை வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ வேர்டு கால்குலேஷன் முக்கியம். ரெண்டாவது, இப்போ நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடிக்கும்போது, ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பரும் நீங்கள் எழுதி முடிக்கும்போது அந்த க்வெஸ்சன் பேப்பர் நீங்களே எடுத்துக்கிட்டு ஆன்சர் ஷீட்டை எடுத்துக்கிட்டு உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்களே எடுத்துக்கிட்டு எந்தெந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அடிச்சிருங்க. அடுத்த டெஸ்ட்டில் இந்த வார்த்தைலாம் வரக்கூடாது, இந்த வார்த்தை வராமல் எழுதிட்டு முயற்சி பண்ணுறீங்க. ஓகே, இந்த இது பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் அவாய்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகிடும். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொல்ல நாபருக்குல உங்களுக்கு ஒரு 150 வேர்ட்ஸ் க்வெஸ்சன்னா ரெண்டு ஏ4 ஷீட் வச்சுக்கலாம், அப்போது 75 வச்சுக்கலாம். கரெக்டாக? ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பேஜ்லேயே 90 வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம, அப்போ இந்த நம்மளோட ஆவரேஜாக இந்த வேர்டு இந்த ஒரு ஏ4 ஷீட்டில் நம்மளோட பவர் எவ்வளோ, 90 எழுதிடுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 20 எழுதிருக்கணும் வச்சுக்கலாம், அப்போ இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் இங்கேயே முடிச்சிடணும். கரெக்டாக? இங்கே த்ரூ பேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது இது, ஏன்னா நீங்கள் உங்களோட வேர்ட் லிமிட் இங்கே முடியுது. அப்போது உங்களால் ஒரு பேஜ்லேயே 90 வேர்ட்ஸ் எழுத முடியுதுன்னா அப்போ இன்ட்ரோ உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு அந்த இன்ட்ரோ எழுதி முடிக்கும் போதே நீங்கள் கேல்குலேட் பண்ணிருக்கணும். இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்கல்ல வேர்ட்ஸ், அடித்ததுக்கப்புறம் எத்தனை வேர்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? எவ்வளோ இருக்கணும் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியல, இன்ட்ரோனாலே ஒரு 25 வேர்ட்ஸ் இருக்கணும், அவ்வளோதான், 25 அதிகம், 25 வேர்ட்ஸு. அப்போது கன்க்ளூஷன் ஒரு 25 வேர்ட்ஸ், டோட்டலாக 50 வேர்ட்ஸ் முடிஞ்சு போச்சு இதுக்கே. கரெக்டாக? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனீங்களே ஒரு இன்ட்ரோ, அதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் எத்தனை வேர்டை ஃபில் பண்ணணும் பார்த்துக்கு. என்ன சொல்கிற புரியுது இல்லை, நான் ஏன் சொல்கிற புரியுதா? அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த ஏ4 ஷீட் கொடுத்தாங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி எழுத மாட்டாங்கல்ல, சில பேர் 90 வேர்ட்ஸ் எழுதுவாங்க ஒரே ஏ4 ஷீட்டில், சில பேர் 60 வேர்ட்ஸ் எழுதுவாங்க. அப்போது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுது, அப்போ அதை பொறுத்து தான் அடுத்த பேஜில் அவங்க எவ்வளோ எழுதணுன்றதே முடிவாகும். 90 வேர்ட்ஸ் எழுதணும் என்ன பண்ணலாம், இன்னும் எழுத வேண்டியது 160 வேர்ட்ஸ், அப்போது இவ்வளோ தூரம் முடிச்சு இது வரைக்கும் எழுதி முடிச்சிடணும். இந்த எக்ஸ்ட்ரா எழுதுறது உன் டைம் வேஸ்ட்டு, அந்த டைமை நீ இன்னொரு க்வெஸ்சன் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாயிண்ட் சொல்ல வரேன், நீங்கள் 60 வேர்ட்ஸ் தான் எழுதியிருக்கனா நீ கண்டிப்பாக இதை ஃபுல்லாக எழுதி ஆகணும், கூட எக்ஸ்ட்ராவாக நீ எழுதுறது பத்தாது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோ, நீங்கள் 74 வேர்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோ. அப்போ அது மட்டும் இல்லாமல் நீ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அப்போ பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணுமா கூடாதான்ற அது சொல்லுவாங்களே, அது எல்லாமே நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஏ4 எழுதியிருக்கீங்களே அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கு தான் சொன்னேன், இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு ஃபிக்ஷனலாக இருக்கும், நான் சொன்ன க்வெஸ்சன் எழுதி பார்க்குறேன்னா ஃபிக்ஷனலாக இருக்கும், எனக்கு கரெக்டாக தான் வந்துடும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பீங்க, எழுதி பார்த்துருங்க. ஜென்ரலாக அதாவது ஆன்சர் எழுதி பார்க்குறதுக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, நாலேஜ் முக்கியமே கிடையாது, நமக்கு அது இன்ஜினியரிங்லேயே தெரியும். அந்த பேஜை ஃபில் பண்ணணும், அதை வந்து அழகாக ப்ரெசன்டேஷனாக ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ஒரு ஆன்சர் எழுதி பார்க்குற ப்ராசஸ். இதோட மோஸ்ட் இன்னும் சிம்பிளாக ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதாவது 10 மார்க்னா ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. ஓகே, 10 மார்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தான் இப்போ வந்து ஆன்சர் கரெக்ட் பண்ணுறாங்க எக்ஸாமினர் நான், எனக்கு இந்த பேஜில் இதில் ஒரு ஃபர்ஸ்ட்டு இல்லை நான் ஒரு 10 டிக்கு போடணும் அவ்வளோதான், என்னை வந்து ஒரு 10 டிக்கு நீங்கள் போட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள், இன்ட்ரோக்கு ஒரு டிக்கா, கன்க்ளூஷனுக்கு ஒரு டிக்கு, பாடியில் இப்போ மிச்சம் எத்தனை டிக் போடணும்னா 8 டிக்கு போடணும். அப்போ 8 டிக்கு போடுற அளவுக்கு நீங்கள் ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கீங்களா, பாயிண்ட்ஸ் இருக்கீங்களா, அப்படி எழுதிருக்கீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இன்ட்ரோ முடிஞ்சு போச்சு வச்சுக்கலாம், பாடி எழுதுறீங்க, அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்க, ஒரு லைன் எழுதிட்டீங்க, நான் எங்கே டிக் பண்ணணும் அதை நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள், ஒரு அண்டர்லைன் பண்ணுறங்க இந்த வார்த்தையை, செகண்ட் வேர்டு செகண்ட் லைன் எழுதிட்டீங்க, இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணுறது. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், அப்போ 3rd டிக்கு 4th டிக்கு, அப்போ எனக்கு பார்த்த உடனே ஒரு 10 டிக்கு நல்லா ஈஸியாக முடியுதுன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக வந்துடும். இதே 15 மார்க்ஸ்னா 15 டிக்கு போடணும். அப்போ இன்ட்ரோக்கு ஒரு டிக்கு, கன்க்ளூஷன் ஒரு டிக்கு, மித்தியாசம் என்ன இருக்குது, 12 இருக்குல்ல, அப்போ 12 டிக்கு நீங்கள் மாதிரி மேனேஜ் பண்ணணும். அப்படி என்ன பண்ணும், ஒரு ஃப்ளோ சார்ட் போடணும், அதுக்கு ஒரு டிக் போடணும், ட்ராயிங் வரீங்க அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட், அதுக்கு ஒரு டிக் போடணும், டாக்ஸை போடுங்க அதுக்கு ஒரு டிக் போடணும். அதானே நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஸ்கூல்லேயே பாருங்களேன், நீங்கள் ஒரு 10 மார்க் இருக்குன்னா
அதுக்கு எத்தனை டிக் போட்டுருப்பாங்க பாருங்களேன், ஸ்கூலில் ஒரு ரெண்டு டிக் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். அப்போ 10 டிக் போடுவாங்க, அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கனாலே அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட பேப்பரை எடுத்து பாருங்கள், எல்லா டைம் பார்க்கணும். அதாவது நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரது வேறு, ஓகே அது வந்து அது ஓகே தான், அது வந்து உங்களோட நீங்கள் என்ன மாற்றிக்கணும்னு சொல்கிறது. ஆனால் சில விஷயங்களை வந்து நீங்கள் இன்டர்லைஸ் பண்ண முடியும் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதி பார்த்து முடித்தவொடனே இந்த கொஸ்டின் இந்த என்னோட ஆன்சர் ஷீட்டில் ஒரு 10 டிக் போகிறதுக்கு வேலிடான எந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அதை டிக் பண்ணுங்கள். இந்த வேர்டு எனக்கு ஒரு டிக் கொடுக்கும், இந்த வேர்டு டிக் கொடுக்குன்னு அது இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின ஆன்சர் ஷீட்டில் எத்தனை டிக் உங்களால் வாங்க முடியும் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல் நீங்கள் யோசிக்கணும்னா, இப்போது ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்தோம்ல, அதாவது எஸ் இந்தியா வில் அச்சீவ் $5 trillion எக்கானமி, இந்த கொஸ்டின் கொடுத்தேன். எஸ் அதுவே கொஸ்டினை மாற்றி கேட்கலாம் எப்படின்னா, கிவ் தி பிக்சர் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் கிவ் தி பிக்சர் வேணாம், கிவ் தி கரண்ட் சினாரியோ ஆஃப் இந்தியன் எக்கனாமி, கிவ் தி கரண்ட் சினாரியோ ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஜஸ்டிஃபை வேணா, கிவ் யுவர் ஒப்பீனியன் வெதர் இந்தியா வில் அச்சீவ் தி $5 trillion எக்கனாமி. ரெண்டு கொஸ்டின் வருது புரியுதா உங்களுக்கு? எஸ் புரிஞ்சா, கரண்டா இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு, இந்த நிலைமையில் இந்தியா வந்து $5 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ணுமா? ரெண்டு கொஸ்டின் இல்லை. அப்போது இந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்தவொடனே அதே 10 மார்க்காக இருந்தாலும் சரி, 15 மார்க்காக இருந்தாலும் சரி, வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. எந்த எதுக்கு அதிகமான வேர்டு தரணும் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் சொன்னேன், இதில் மோஸ்ட் இப்போ கீவேர்டு இதில் இந்தியாவோட கரண்ட் சினாரியோ ஒரு கீவேர்டு தான். அதே மாதிரி இந்த சினாரியோவில் இந்தியா $5 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ண முடியுமான்றதும் கீவேர்டு தான். ஆனால் இதில் எது மோஸ்ட் இப்போ கீவேர்டு, இதுதான் மோஸ்ட் இப்போ கீவேர்டு. எது மோஸ்ட் இப்போ கீவேர்டோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் இன்ட்ரோ வேர்ட் டிஃபைன் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் அப்போது இன்னொரு பாயிண்ட், அந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதில் எத்தனை பார்ட் இருக்கோ அத்தனை பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் பிரிக்கணும், ஆன்சர் ஷீட் பிரிக்கணும். 10 மார்க்னா 8 மார்க் வச்சுக்கலாம், 8 மார்க்னா 3 வச்சுக்கலாம். இன்ட்ரோ எழுதிட்டீங்க ஓகேவா, 10 மார்க்கு இன்ட்ரோ 20 பேஜ் சொல்லுவீங்களா, அதுவே வந்து 15 மார்க்னா ஒரு 40 பேஜ் சொல்லுவீங்க, 40 80 ஆகிடும். மிச்சுவலாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, 100 வேர்ட்ஸ் வச்சுக்கலாம், 120 வேர்ட்ஸ் ஒரு இது புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கொஸ்டினில் ரெண்டு பார்ட் இருந்துச்சுன்னா இது ஒரு பார்ட்டுக்கான ஆன்சரும் இது ஒரு பார்ட்டுக்கான ஆன்சர் பிரிச்சுக்கணும். அப்போ எதுக்கு அதிகமான பார்ட்டு, எந்த கீவேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்போ $5 trillion எக்கானமி தான் மோஸ்ட் அதிகமான பாயிண்ட். அப்போ 15 மார்க்னா 15 டிக்கு, இதுக்கு ஒரு டிக் போயிடுச்சு, இதுக்கு ஒரு டிக் போயிடுச்சு ரெண்டு, ஓகேவா. மிச்சம் இருக்கிறது எத்தனை இருக்குது, 14 தான் இருக்கா, சாரி ஆமாம் 15 மார்க்கா, 11 டிக்கு இருக்கா, அதை பை 2 போடுது, எத்தனை வருது, 6 வருது. ஆனால் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, அப்போ இதுக்கு ஒரு 8 டிக்கு போகிற டைம் கொடுங்க, இல்லை 10 டிக்கு, ஆமாம் 8 டிக்கு வச்சுக்கோங்க. அப்போ 8 டிக்கு வந்து மெயின் கீவேர்டு எழுதுகிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குங்களா பார்த்து. ஓகேவா, உங்களுக்கு அந்த ரைட்டிங் ப்ராசஸ் புரிஞ்சு போச்சுல, கீவேர்டு அந்த கீவேர்டுக்கு இப்போதான் சொல்கிறீங்க. அதுவே அடுத்த லெவல் வந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு அதிகமான டிக்ஸ் போடுற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. அது பத்தலைனா இன்னொரு ட்ராயிங் போட்டு சமாளிக்கணும். புரிச்சுல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது புரியல, இப்போது ஹவு டு ரைட் தி ஆன்சர் தான் பண்ணுறோம். இன்ட்ரோ எப்படி வரும், எதுக்குள்ள எத்தனை வேர்ட்ஸ்னு பிடிக்கணும், நமக்கு எத்தனை வேர்ட்ஸ் வருதுன்றது அது தெரியும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் ஆகிடும். என்ன பண்ணலனா, நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஒருவேளை ஒருத்தர் இன்ட்ரோவுக்கு வந்து எழுதுனது வந்து 40 வேர்ட் எழுதி வச்சுக்கலாம், அப்போ அவர் என்ன பண்ணணும், அவரோட ஸ்ட்ராட்டஜி மாறிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோவில் நான் எழுதுகிற வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நான் குறைக்கணும். அப்போ என்ன, அப்போ என்ன வேர்ட்ஸ்லாம் டம்மியாக எழுதியிருக்கணும், அந்த வேர்ட்ஸ்லாம் அடிச்சிடறேன். இப்போ இதெல்லாம் எழுதி பார்க்குறேன். அப்போ இவர் பண்ண வேண்டிய ஒர்க் மாறுது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில். புரிஞ்சா, அதுவே ஒருத்தர் வந்து 10 வேர்ட்ஸாக எழுதியிருக்காரு, சில பேர் எழுதுவாங்க கன்க்ளூஷன் எழுதுவாங்க, கன்க்ளூஷன் மட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வேர்ட்ஸ் தான் எழுதுவாங்க, ஆனால் 25 வேர்ட்ஸ் எழுதணும். அப்போ எனக்கு கன்க்ளூஷனில் மிச்சம் 20 வேர்ட்ஸ் ரிமைனிங்காக இருக்குது. அப்போ அடுத்த டெஸ்ட்டில் கன்க்ளூஷனுக்கு நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் எழுதலாம், அது நான் டாப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்லாம் பார்க்குறேன். ஓகே, அதை என்கிட்ட கேளுங்க, நான் தரேன், அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதை பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே மாறுது. ஓகேவா, ஸோ அதான் சொல்ல வரேன், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது ஜென்ரலாக வேறு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க எழுதி பார்க்குற சொல்லுவாங்க, அது கிடையாது, ஒவ்வொரு ஆளுக்குமே மாறுறது இருக்குது. ஓகேவா, உங்களோட வேர்ட் லிமிட்டு, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்க, எந்த வேர்டை குறைக்கணும் அப்படின்றது ஒன்று ஒன்றா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டெஸ்ட்டில் நீங்களே யோசிக்கணும். ஓகேவா, இது நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமினர் கஷ்டம் பண்ணுறது வேறு, நீங்களே போட்டுடணும். நான் இதுக்குள்ளே 20 வேர்ட்ஸ் ட்ரை பண்ணேன், வந்துருச்சா, 25 வேர்ட்ஸ் போட்டுங்க, 25 வேர்ட்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க,
நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் 25 வேர்ட்ஸ் டிக் போட்டுங்க, இல்லைனா 15 வேர்ட் தான் இருக்குது, 15 வேர்ட் வேஸ்ட் அப்படின்னு நீங்களே டிக் போட்டுங்க. அடுத்து மிச்சம் ஒரு 10 டிக்கு போடணுமா, 10 டிக்காக பாயிண்ட் இருக்கா, 1 டிக், 2 டிக், இன்னும் வந்து ஒரு 5 டிக் தான் போட்டிருக்கேன், இன்னொரு 5 பேலன்ஸ் இருக்குன்னா அந்த 5 பாயிண்ட் என்ன பாயிண்ட் அதுக்கு எடுத்து படிங்க. அடுத்த டெஸ்ட்டில் அந்த 5 டிக்கு வரணும், அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். செல்ஃப் ரியலைசேஷன் வழியாகவே நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்காக இங்கிலீஷ் இருந்தால் மட்டும் கிடையாது, ஓகே, அதிகமாக எழுதிட்டீங்க, எல்லா வேர்ட்ஸ் அடிங்க, தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் அடிங்க, இதெல்லாம் சைல்டிஷாக அடிங்க, இந்த 5 இந்த எல்லா வேர்ட்ஸ் நான் வச்சுங்க, அடுத்த டெஸ்ட்டில் வந்து மாற்றிக்கங்க. ஆன்சர் ரைட்டிங் உள்ள தான், நாலேஜே கிடையாது. ஹவ் யூ கோயிங் டு ப்ரெசன்ட், எவ்வளோ வேர்டில் எந்த வேர்டை தூக்குறீங்க, கரெக்டாக வந்து லிமிட்டில் எழுத முடியுதா, குவெஸ்டினோட கீவேர்ட்ஸ் ஐடென்டி பண்ண முடியுதா, எந்த கீவேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தரணும், அதுக்கான ஃபேக்ட் என்கிட்ட இருக்குதா, அது கலெக்ட் பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு, இதுதான் விஷயம், ஓகேவா? இது போதும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினில் கீ வந்துடும், இன்டர்வியூ எழுதுவீங்க, வேர்ட்ஸ் பார்த்துப்பீங்க, அதில் எனக்கு ஓரளவுக்கு அந்த 10 டிகிரி இருக்கான் செக் பண்ணிப்பீங்க, கான்ஃபிடன்ட் இருந்துச்சு எனக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, எக்கனாமியோட மெயின் சிலபஸ் இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூபிஎஸ்சி கொடுத்துருக்கல அந்த ரைட்டிங்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனில் அதை ஒருத்தர பார்த்துக்கலாம், எக்கனாமிக் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி யூபிஎஸ்சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் அது என்ன டிமாண்ட் வைக்கிறது, இந்தந்த க்ரைட்டீரியா வேணும், இந்த நாலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நாலேஜ் டிமாண்டாக அது யூபிஎஸ்சி என்ன வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது ஏன் முக்கியம்னா, நான் ஃபஸ்ட் சொன்னேன்ல, நீங்கள் உங்களோட ஏஃபர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு 10 டிக் போகிற அளவுக்கு எலிஜிபிளாக செக் பண்ண சொன்னால, அப்போது இந்த நீங்கள் எழுதுகிற ஒரு லைன் வந்து இது வருத்து தான் அப்படின்னு டிக் போடுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அப்போ இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஃபை ஆகிருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நீ டிக் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகே? அப்போது இந்த அடுத்த 10 கிளாஸும் சரி, நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மெயின்ஸ் ஆன்சர் நீங்கள் எழுதுனாலும் சரி, அந்த 10 டிக்கு உங்களால் பண்ண முடியுதான்னு பார்த்துக்குங்க. அதை டிக் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மெயின் சிலபஸில் இருக்கிற நாலேஜ் டிமாண்ட், யூபிஎஸ் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுக்கு சிமிலராக இருக்கா செக் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், யார் சொல்கிறா யூபிஎஸ்சி சொல்லுது, எனக்கு என்ன வேணாம் அப்படின்னா மியர்லி இன்ஃபார்மேஷன் மெமரி, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்லேயும் படிங்க, த மெயின் எக்ஸாமினேஷன் இஸ் இன்டென்டட் டு அசஸ் தி ஓவரால் இன்டலெக்சுவல் ட்ரைட், அதாவது உங்களோட அறிவு கூர்மையை வச்சுக்கலாம், அதுக்கு அந்த மீனிங் புரியலனாலும், அண்ட் தி டெப்த் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூட டெப்த் நீ எப்படி புரிஞ்சுக்கிறது, ரேதர் தேன் மியர்லி தி ரேஞ்ச் ஆஃப் தேர் இன்ஃபார்மேஷன் அண்ட் மெமரி. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணுறது விஷயமே கிடையாது. எக்ஸாம்பிள், ரைட் டு எஜுகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் எப்போ வந்துச்சு, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அது யாருக்கு பவர், என்ன மெக்கானிசம் இருக்குது, யார் அத்தாரிட்டி, இதெல்லாம் மியர்லி இன்ஃபர்மேஷன்ஸ். இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு முடிச்சிட்டிங்க. ஸோ மியர்லி வி டோன்ட் நீட் இன்ஃபர்மேஷன் ஆர் யுவர் மெமரி பவர். இந்த ஒவ்வொரு பாயிண்ட் சொல்கிறீங்களே, இது யார் அத்தாரிட்டின்னு சொன்னதுக்கு சொல்லுவீங்களே, ரைட் எஜுகேஷன் அத்தாரிட்டி இருப்பாங்களே, அந்த அத்தாரிட்டி, இந்த அத்தாரிட்டியை போடுறதால என்ன பாசிட்டிவ், அந்த டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொவிஷனும் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இல்லைன்னா இந்த ப்ரொவிஷனில் எக்ஸ்ட்ரா வேற ஒரு ப்ரொவிஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஏன்னா இதில் சில பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட இன்டலெக்சுவல் ட்ரெயிட் இருக்கா, பண்ணிச்சுல இன்ஃபர்மேஷன்ஸ் வேண்டாம், ஓகேவா? அப்போ என்ன வேணும்னா, இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் பற்றியான டெப்த் ஆஃப் மீனிங் இருக்கா, டெப்தான அண்டர்ஸ்டாண்டிங்னா இந்த பாயிண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒன்று. ரெண்டாவது இன்டலெக்சுவல் ட்ரெயில்னா ட்ரைட்ஸ்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பாயிண்ட் தோணுது, எப்படி மாற்றலான்னு தோணுது, ஓகேவா? இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஏஃபோர் ஷீட்டில் ஒரு ஒரு லைனை டிக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிக் எப்படி இருக்கணும், ஒரு டாபிக் என்ன டாபிக் கொடுத்தாங்களோ அந்த டாபிக்கோட இன்ஃபர்மேஷனை டிக் பண்ணுறது, அது ஃபேக்ட்டும் முக்கியம் தான். அதாவது நீங்கள் எழுதுறீங்கன்னா இது வந்து 2 பேஜ் இருக்குமா, டோட்டலாக நீங்கள் எழுதின வேர்ட்ஸில் வந்து 3 பக்கம் பிரிச்சுக்கலாம், டோட்டல் வேர்ட்ஸு அதில் 1/3, அதாவது 3ல் 1 பங்கு நீங்கள் ஃபேக்ட் எழுதலாம், ஓகே? அந்த ஃபேக்ட் ஏன் எழுதுறீங்கன்னா அந்த ஃபேக்டை சொல்லிவிட்டு அந்த ஃபேக்டோட டெப்த்தை சொல்ல போறீங்க, அந்த ஃபேக்டை வச்சு நீங்கள் என்ன என்ன புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இப்போ சென்னையில் அர்பன் ஃப்ளட் வருதா, அர்பன் ஃப்ளட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும், ஓகே? அந்த அது ஃபேக்ட்டு, அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வர, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அதை பற்றி, அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா டிக் போடுங்க. இல்லைன்னா நான் இப்படி யோசிங்களேன், நான் வேறு மாதிரி சொல்கிறேன். அதாவது உங்கள் ஏ4 நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதி பார்த்து எழுதி முடித்த உடனே நீங்கள் செக் பண்ணும்போது அந்த ஆன்சர் ஷீட்டில் உங்களோட ஆன்சரில் இன்டலெக்சுவல் ட்ரைட்டை பற்றியான பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கீங்களா, இதை மாற்றலாம் அதுமாதிரி ஏதாவது வேர்டு இருக்கா செக் பண்ணிங்க. அதே மாதிரி
நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸோ அத்தாரிட்டி பற்றி இன்ஃபார்மேஷன் எழுதிட்டிங்கன்னா அந்த இன்ஃபார்மேஷனோட டெப்த் உங்களுக்கு தெரியுதா, அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க, அந்த அதை மாதிரி பாயிண்ட் இருக்கா செக் பண்ணி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கீழே ஏதோ ஒரு இடத்துல வந்து வெறும் ஃபேக்ட் மட்டுமே இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம், இட் இஸ் மியர்லி தி ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வி டோன்ட் நீட் திஸ், இதோட டெப்த் ஆஃப் மீனிங் எழுதிருக்கியா, இதோட இன்டெலக்சுவல் ட்ரீட்டை பற்றி எழுதிருக்கியா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, த க்வெஸ்டின்ஸ் ஆர் லைக்லி டு டெஸ்ட் தி கேண்டிடேட்ஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் ரிலவெண்ட் இஷ்யூஸ். ஓகே, எல்லா இஷ்யூஸை பற்றியான நம்ம எல்லா இஷ்யூஸை பற்றியுமான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? பேசிக் ஃபேக்டரிட அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூ பற்றியான இன்ஃபர்மேஷன் இல்லை, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட், அண்ட் எபிலிட்டி டு அனலைஸ் அண்ட் டேக் ஏ வியூ ஆன், இந்த பாயிண்ட் முக்கியம், டேக் ஏ வியூ ஆன் கான்ஃப்ளிக்டிங் சோஷியல் எக்கனாமிக்கல் மீனிங். புரிஞ்சல, நான் சோஷியாலஜி எடுக்க சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் தான், நீங்கள் அதாவது ஒரு ஐஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு எதை பற்றி தெரியணும்னா சொசைட்டியையும் எக்கனாமிக்கோட கோலில் நடக்கிற பிரச்சனைகள் தெரியணும். உங்களுக்கு இப்போ தெரியணும் மீன்ஸ் நீங்கள் எழுத ஆன்சரில் அந்த வியூ ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது இப்போ இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இல்லை ரேங்க் ஒன் ஆகணும் வாங்கணும் ஆசைப்படுறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த கோலை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது, சொசைட்டி லெவலில் என்ன கான்ஃப்ளிக் இருக்குது, எக்கனாமி லெவலில் என்ன கான்ஃப்ளிக் இருக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க, அதை நீங்கள் அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அனலைஸ்னால் புரிஞ்சல, இந்த அனலைஸ்க்காக தான் என்ன பார்க்க சொன்னேன் நான், சன்செட் பார்க்க சொன்னேன். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் சன்செட்டில் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸை மிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அனலைசிங் பவர் போயிட்டேன்னு அர்த்தம். மெயின்ஸோட மெயின் டிமாண்டே பெர்ஸ்பெக்டிவ் தான். அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு, இதை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறேன், என்னென்ன ஆங்கிளில் பார்க்குறேன், பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ரொவிஷனை பற்றியான டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஆல்டர்னேட்டிவாக நீ சொல்லணும். அதேமாதிரி ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் என்ன பண்ணணும், அந்த இஷ்யூவுக்கு உங்ககிட்ட அனலைஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கா. அனலைஸ் மீன்ஸ் அதோட டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்குறது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மீன்ஸ் சோஷியோ சொசைட்டி ஆங்கிளில், எக்கனாமிக் ஆங்கிளில், அதில் உன்னோட வியூ என்ன, வியூனை புரிஞ்சுட்டு உன்னோட பார்வை என்ன, கரப்ஷனை பற்றி உன்னோட பார்வை என்ன, பத்து பார்வை இருக்கா. அடுத்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த கேண்டிடேட் மஸ்ட் கிவ் ரிலவெண்ட் மீனிங்ஃபுல் சக்சிங்னா தெரியும்ல, ஷார்ட் ஆன்சர், சிம்பிளிஃபை ஆன்சர். அதாவது திருக்குறள் மாதிரி நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு வேர்ட் லிமிட் குறைக்கணும், ஆனால் அந்த சிம்பிள் லைன் நிறைய மீனிங் சொல்லணும், அந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா, நீங்கள் ஒரு அதாவது நம்ம வந்து யோசிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நினைப்போம். ஓகே, ஆனால் இந்த பாயிண்ட் இருக்க ரொம்ப கஷ்டம். டெய்லியும் எழுதுகிறாங்களே, அதாவது நான் வந்து ஆஸ்பிரண்ட்ஸை சொல்லலை, வழக்கமாக ரைட்டர்ஸ் சொல்கிறேன், அப்புறம் வந்து பேப்பரில் எழுதுகிறாங்களே அவங்கள சொல்கிறேன், டெய்லியும் எழுதுகிறாங்களா மட்டும்தான் ரிலவெண்ட்டாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் சக்சென்ட்டாகவும் எழுத முடியும். நம்ம அதுக்கே என்ன சொல்கிறோம், ஹிந்து பேப்பரில் வர எடிட்டர் இல்லை, இது வேஸ்ட், இது மொக்கையாக இருக்குது, இது மொக்கையாக இருக்குன்னு சொல்கிறோம், அவங்களே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திங்கிங் ஈஸி, அது ஈஸியாக இதில் எழுதிடலாம், இதெல்லாம் இதை நாலு பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லிடலாம். ஆனால் நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக மைண்டுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் யோசிச்சாலும் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்னவாயிடும், லைன் பெருசாக இதாக அமைச்சிடும், ஷார்ட் பண்ணணும். அந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு க்வெஸ்சன் எழுதுனதுக்கப்புறம் இந்த வார்த்தை தேவையில்லை, இந்த வார்த்தை தேவையில்லைன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பத்து வாரத்தையும் அடுத்த க்வெஸ்சன் யூஸ் பண்ண மாட்டேன் முடிவு பண்ணிங்க, அதை குறைச்சிட்டு எழுத போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு எழுதுங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஜஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் யூஸ் ஆகாது. அடுத்து என்ன பாயிண்ட்னா, இது புரிஞ்சா உங்களுக்கு, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கிவ் ரிலவெண்ட் அண்ட் மீனிங்ஃபுல். புரிஞ்சா மீனிங்ஃபுல்னா, அதாவது வந்து நீங்கள் தர்ற டேட்டா இருக்குல்ல அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மீனிங்ஃபுல். அதாவது வந்து இந்தியாவோட எக்கனாமி இப்படி இருக்குது, அதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு ஃபேக்டர் தரீங்க, அது மீனிங்ஃபுல். அட் தி சேம் டைம் ரிலவெண்ட்டாகவும் இருக்கணும், அந்த க்வெஸ்சனுக்கு ரிலவெண்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேம் க்வெஸ்சன் வச்சுக்கலாம், இந்தியா வந்து 5 trillion டாலர் எக்கனாமி அச்சீவ் பண்ணணும், அதான் க்வெஸ்சன், அச்சீவ் பண்ண முடியுமா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியா வந்து டாப் ரேங்கில் போயிட்டுருக்கு, ரேங்க் நம்பர் சொல்லிடுறேன், அதை கரெக்டாக சொல்லிடுறேன், அப்போ மீனிங்ஃபுல். அட் தி சேம் டைம் இந்த க்வெஸ்சனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பிஸ்னஸ் இந்தியாவில் ரன் ஆகும், இந்தியா டெவலப் ஆகிடும். ஓகே, அப்போ ரிலவெண்ட்டாக இருக்குது. அப்போ அதை கோட் பண்ணாமல் நான் வேறு ஏதாவது யூஎன்டிபியிலோ வேறு ஏதாவது கோட் பண்ணுறேன்னா அந்த லைன் கரெக்டாக இருக்கும், ஆனால் க்வெஸ்சனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. அப்போது இந்த பாடி எழுதுறீங்களே, இன்ட்ரோ கன்க்ளூஷன் சொல்கிறது, இந்த பாடியில் எழுதுகிற 8 பாயிண்ட், 10 பாயிண்ட் வச்சுங்க, அந்த 10 பாயிண்ட் நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதும்போதெல்லாம் அந்த கீவேர்டுக்கு, அது ஒரு க்வெஸ்சனில் 2 கீவேர்டு இருக்கும் முக்கியமாக, 1, 2 எழுதிக்கும், 2 கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே எழுதுங்க. அது எழுதினாலே உங்களோட க்வெஸ்சன் வந்து மீனிங்ஃபுல்லாக ரிலவெண்ட்டாக இருக்கும்.
நமக்கு ரொம்ப கஷ்டமானது இந்த ஷார்ட்டாக இருக்கிறது தான். ஒரு லைன் ஷார்ட்டாக இருக்குது, இஸ் வாஸ் போட்டு பிள்ளை எழுதியே இருப்போம். அதை குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். ஆனால் அது ஜாலியாக தான் இருக்கும். உங்களுக்கு எழுதும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும்ல, மைண்டுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் எழுதும்போது அடுத்த தடவை அடுத்த தடவை முடித்த உடனே அடுத்த தடவை சரியாயிடணும் சரியாயிடும் சொல்லும்போது ஒரு கேம் மாதிரி ஆகிடும். எழுத ஆரம்பிச்சிருது. ஸோ அகெயின் லாஸ்ட்டாக ஒரு தான் சொல்லிடுறேன், ஓகேவா? மெயின்ஸ் எதிர்பார்க்குறது உங்களோட ஆல்டர்னேட்டிவ்ன்ட்டு உங்களோட அறிவுத்தனத்தை எப்படி சரி பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றினா டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இது கிடையாது இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. ஓகே, இதை ஒன்றா வச்சுக்கலாம் ஒன். ஓகே, அடுத்து என்ன சொன்னான், ஒவ்வொரு இஷ்யூஸையும் அனலைஸ் பண்ண முடியுதா, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் எழுத முடியுதா. ரெண்டாவது பாயிண்ட், அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீ தர பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே ரிலவெண்ட்டாகவும் உண்மையாகவும் ஷார்ட்டாகவும் இருக்குதா. இது மூணாவது. இது மூணும் எப்போதுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிக்கும் போது மைண்டு போயிட்டே இருக்கும். ட்ரைவ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு கொஹரண்ட்டாக வந்துடும். ஓகே, இப்போ சிலபஸ் பார்க்கலாம்.